தமிழ்நாட்டினுடைய முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் முனைவர் காளிமுத்து அவர்கள் சொல்வார், என்னை நூலக சிறையில் அடைத்தால் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்க தயார் என்று ஒரு முறை சொன்னார். ஆனால் அதெல்லாம் ஒரு 50கள் 60கள் 70கள் 80களினுடைய காலம். என்றைக்கு தொலைக்காட்சி யுகம் வந்து தொடங்கியதோ அதனை தொடர்ந்து அசுரவேக வளர்ச்சியில் இணையம் வந்துவிட்டது, கணினி வந்துவிட்டது. இதனுடைய விளைவாக இந்த அச்சு ஊடகங்கள் அச்சடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். தொழில்நுட்ப ரீதியாக இப்பெல்லாம் கருப்பு வெள்ளையில் பார்த்த புத்தகங்களினுடைய தலைப்பு அல்லது பைன் செய்யப்பட்ட நூலை பார்த்ததெல்லாம் போக உள்ளே பார்த்தால் வண்ணமயமாக எல்லாம் நம்முடைய வண்ணங்கள் எல்லாம் நம்மை கவர்ந்து எழுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றன. என்றாலும் அந்த காலத்தில் ஒரு வானொலி பெட்டியும் வாசிப்பதற்கு நூல்களையும் தவிர வேறு எதுவுமே பொழுதுபோக்கு இல்லாத ஒரு காலகட்டம். காட்சி தொடர்பு என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி வராத காலகட்டத்தில் இந்த நூல் வாசிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. வானொலி கேட்பது என்பது மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. சொல்லப்போனால் வானொலி கேட்பது என்பது கொஞ்சம் பாமரர்களுக்கு மிக அதிகமாகவும் படித்தவர்கள் கேட்பார்கள், செய்தி கொண்டவர்கள் கேட்பார்கள், பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது. நூல் வாசிப்பு என்பது வாசிக்க தெரிந்த நபர்களுக்கு ஒரு சுவையான சுகமான ஒரு அனுபவமாக திகழ்ந்தது. என்றாலும் இப்பொழுது அது வெகுவாக குறைந்து வருகிறது. இது போன்ற ஒரு டிசம்பர் மாதங்களில் உங்களுடைய தலைநகர் தொடங்கி பல்வேறு நகரங்களில் புத்தக கண்காட்சிகள் நடத்தி இதனை வளர்க்கக்கூடிய வகையில் அனைத்து புத்தக பதிப்பாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சிவகாசியிலும் இது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கே 2000லிருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். 20 ஆண்டுகளை தாண்டி 21வது ஆண்டு இங்கு வந்திருக்கின்றேன். இந்த காலகட்டத்திலும் இந்த புத்தக கண்காட்சி என்பது சற்று களையிழந்து காணப்படுகிறது என்றால் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நூல்கள் என்பவை நமக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை தரக்கூடியவை. அந்த நூலாசிரியரோடு நாம் உரையாடக்கூடிய ஒரு சூழலை நமக்கு தரும். அவர் இப்பொழுது வாழும் எழுத்தாளராக இருக்கலாம் அல்லது காலஞ்சென்ற எழுத்தாளராக இருக்கலாம். ஆனால் அந்த நூலை படிக்கும் பொழுது அவரோடு நாம் பேசுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். சொல்லப்போனால் நம்முடைய புறச்சூழல் மறைந்து நாம் வேறொரு தளத்திற்குள் சென்று வந்தது போல. என்னுடைய சின்ன வயதில் எல்லாம் நான் தமிழ்வாணனுடைய நூல்கள் ரொம்ப விரும்பி படிப்பேன். அது சில பேர் துப்பரின்கதைகள் தான் எழுதினார், கல்கண்டு பத்திரிகையில் அப்படி என்ன பிரமாதமாக எழுதினார் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு அந்த காலகட்டத்தில் 70களினுடைய தொடக்கம், 70களினுடைய கடைசி வரைக்கும் அவர் 77 காலமானார். அந்த காலகட்டத்தில் தமிழ்வாணன் எழுதக்கூடிய சக்கரலால் துப்பறியக்கூடிய கதைகள் கல்கண்டு பத்திரிகை என்றால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதனுடைய விளைவாக புரிந்தாலும் புரியாவிட்டால் அவர் எழுதிய அனைத்து நூல்களையுமே படித்திருக்கிறேன், எல்லா கதைகளையும் படிச்சுட்டேன். அவர் எழுதின கற்றை நூல்களையும் கூட படிப்பேன். எனக்கு அந்த வயசுல புரியார், கர்மயோகம் எல்லாமோ நிறைய எழுதினார். சில நூல்கள் எல்லாம் மருத்துவ நூல்கள் எழுதினாரு. தமிழ்வாணன் அப்படி பேர் போட்டா போதும் போய் வாசித்து விடுவது அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான பற்று என்னுடைய 13 வயதில் ஏற்பட்டது. அதன் பின்னர் ஒரு வாலிப வயதில் சுஜாதா அவர்களுடைய கதைகள் என்னை விவாக்க வந்தன. அவரும் துப்பறியும் கதைகள் தான், பெரும்பகுதி கதைகள், கொஞ்சம் நவீனமயமாக்கப்பட்ட அறிவியல் சிந்தனைகள். அவருக்கு புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்து கொண்டால் அதை கதையாக்கி விடுவார். அப்புறம் திரைப்பட தொடர்பு அவருடைய இருந்ததனால் சுவாரஸ்யமாக கதை எழுதுவது என்பது அவருக்கு ஒரு கைவந்த கலை. நடை இப்ப பெரிய விஷயங்களை எல்லாம் அவர் அழகாக கேலியும் கிண்டலும் சுவாரஸ்யம் கலந்த ஒரு நடையில் சொல்லிவிடுவார். சுஜாதா அவருடைய ஒரு தனிப்பாணி. கிட்டத்தட்ட அவருடைய கதைய நூல்களும் ஒரு 70% படித்து, இன்னமும் கடைசி காலத்தில் அவர் நிறைய எழுதி கொண்டிருந்தார். வணிக எழுத்தாளராக மாறியவருடைய விளைவு அளவுக்கு அதிகமாக எழுதி கொண்டிருந்தார். நம்மால் அந்த அளவுக்கு படிக்க முடியவில்லை, 70% வாசித்து. என்ற போதிலும் என்னுடைய ஆசிரியர் ஒருவர், எனக்கு +2 வகுப்பில் கணிதம் சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியர், டி ஜானகிராமனுடைய நூல்களை படி நன்றாக இருக்கும் என்று கணிதம் நடத்துவதற்கு 10 நிமிடமாக முன்பாக முதல்ல நூல்களை பற்றி அறிமுகம் செய்து விட்டுத்தான் பவுர் சித்திரம் பள்ளிக்கூடத்தில் அவர் கணக்கு நடத்துவார். அவர் ஏற்படுத்தி கொண்ட விதை எனக்கு தி ஜாவனுடைய நூல்களை படித்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது தமிழ்வாணன் மாதிரி துப்பறிங்கதைகளும் கிடையாது, சுஜாதா பாணி அறிவியல் கதைகளும் கிடையாது, புதுவிதமான அனுபவமா அது சொன்னால் புரியாது. கதைகள் என்னவோ சாதாரண கதைகள் தான், ஆனால் ஜானகிராமனுடைய நடை வந்து அவ்வளவு உயர்வார். பின்னால் பாலகுமாரன் வந்து ஜானகிராமனுடைய தான் நான் எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன் என்று பாலகுமாரனும் சுஜாதா ரங்கராஜனும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் திருப்பூர் கிருஷ்ணன் மிகப்பெரிய உபாசகர், தி ஜானகிராமனுடைய கதைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய உபாசகராக திருப்பூர் கிருஷ்ணன் இப்பவும் அவர் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அந்த வகையில் ஒரு பெரிய அவரை பின்பற்றிய ஒரு அடி தொண்டர்கள் ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் டி ஜானகிராமனுடைய நூற்றாண்டு ஆண்டு. ஆனால் இந்த பேரிடர் காலத்தில், கொரோனா பேரிடர் காலத்தில், வழக்கமாக ஒரு ஒரு எழுத்தாளருடைய நூற்றாண்டு வந்தால் இன்று பத்திரிகைகளும் அல்லது கொஞ்சம் இலக்கிய அன்பர்களுமாக அது விழா எடுப்பார்கள். ஆனால் ஜூன் மாதம் தொடங்கிய அவருடைய நூற்றாண்டு இந்த கொரோனா பேரிடரில் மங்கி போய்விட்டது. இணையத்தில் மட்டும் ஒரு சிலர் பவா செல்லத்துறை போன்றோர் அவருடைய கதைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவகுமார் அப்படின்னு ஒருவரும் யூடியூப்ல அவரும் கதைகளை வாசிப்பார். இன்னொரு வட்டம் இருக்கிறது, டி ஜானகிராமன் இலக்கிய வட்டம் ஒரு அமைப்பினர் நாள்தோறும் ஒரு சிறுகதை அப்படின்னு அவருடைய கதைகளை வாசித்து சாகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்து கொண்டிருக்கிறது என்ற வகையில் ரொம்ப ஒரு இப்படிப்பட்ட ஒரு துர்பாகியமான நிலையில் அவருடைய நூற்றாண்டு வந்திருக்கிறது. அவர் ஏராளமான கதைகள் எழுதியிருக்கிறார். ஆனாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது இந்த அம்மா வந்தாலும் மோகமுள் மட்டும்தான் பெரும்பாலும் பேசுவார்கள். அதான் அதிகமாக பேசப்பட்ட கதை. மோகமுள் திரைப்படமானதுனால அதையே சொல்லுவார்கள். ஆனால் நிறைய சிறுகதைகள், அற்புதமான சிறுகதைகள் எழுதியிருப்பார். அதனால் நான் இன்றைக்கு அவருடைய நூலை பற்றி ஒன்று சொல்லக்கூடிய நூல் அநேகமாக பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்காத ஒரு நூல் என்று நினைக்கிறேன். அன்பே ஆரமுதே என்ற ஒரு நூல் அவருடைய நூல். பெரும்பாலும் உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், அவருடைய மற்ற நூல்களைப் போல் இல்லை. அமிர்தம், அடி, அம்மா வந்தாள், மோகமுள், செம்பருத்தி, மலர் மஞ்சம், மரப்பசு, நலபாகம், உயிர்த்தேன் போன்ற நூல்களிலெல்லாம் ஒரு கவித்துவமான தலைப்பும் இரண்டு சொற்களில் இருக்கும் அவராக வைத்த தலைப்பு. இந்த அன்பு ஆரமுகை என்ற தலைப்பு அவர் வைத்த தலைப்பு அல்ல. கல்கி பத்திரிகைக்காரர்கள் 1962 அந்த காலத்துக்கட்டத்திலெல்லாம் கல்கி, குமுதம், விகடன் போன்ற பத்திரிகைகளில் ஒரு பிரபலமான எழுத்தாளருடைய கதை வந்து கொண்டே இருக்க வேண்டும். சாண்டிலினாக இருக்கும், அல்லது ஜானகிராமனாக இருக்கும், அல்லது ஜெயகாந்தனாக இருக்கும். இப்படியாக ஒரு அவருடைய பேரை தாங்கி அந்த பத்திரிகை கடையில அந்த ஒரு விளம்பரம் மாதிரி கொடுப்பாருடைய தொடர்கதை இத்தனாம் தேதி ஆரம்பம், இந்த இதழில் ஆரம்பம் கூட அதற்கென்று ஒரு வாசகர்கள் இந்த காலகட்டம். பெரும்பாலான ஜானகிராமனுடைய நாவல்கள் எல்லாம் தொடர்கதைகளாக வந்து பின்னர் புத்தக வடிவத்தில் வந்ததுதான் பெரும்பாலான கதைகள். அந்த வகையில் 1962 கல்கி பத்திரிகையிலிருந்து அவர் கல் கிருஷ்ணமூர்த்தியுடைய மகன் ராஜேந்திரன் இவருடன் பேசுகிறார். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஒரு கதை எழுதி தர வேண்டும், பெயரை உடனே சொல்ல வேண்டும் என்கிறார். இவர் கொஞ்சம் தயங்குகிறார். நான் கதையை எழுதவில்லையே, நான் எழுதின பிறகு தலைப்பெல்லாம் தாரு என்கிறார். இல்லை இல்லை, எங்களுக்கு விளம்பரம் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுமானால் நான் ஒரு தலைப்பை தெரிந்து விடுகிறேன், அன்பே ஆரம்பே, இதான் தலைப்பு, நீங்க இந்த தலைப்பில் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சு விடுகிறார். விளம்பரம் போட்டு விட்டாங்க. டி ஜானகிராமன் எழுதும் அன்பே ஆரம்பே தொடர் கதை 1962 தீபாவளி முதல் தொடங்குகிறது அப்படின்னா எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. இவரே வைக்காத ஒரு தலைப்பு. 1957 உத்தமபுத்திரன் அப்படின்னு ஒரு சுவாதி நடிச்ச படம், இரட்டை வேடத்தில் அவர் நடித்த முதல் படம் தான். அந்த படத்தில் ஒரு பாட்டு உண்டு, அன்பே அமுதே ஒரு பாட்டு உண்டு, ஜி ராமநாதன் இசையில. அந்த பாட்டு பிரபலமா இருந்த காலகட்டத்தில் அந்த சாயல்ல கல்கி பத்திரிகைக்காரங்க ஒரு திரைப்பட பாடலினுடைய தொடக்கத்தில் அப்படி தலைப்பு வைத்தாங்க, அன்பே ஆரமுதே அப்படின்னு. அதன் பிறகு அந்த தலைப்புக்காக இவர் எழுதின கதை தான், கதை நல்ல கதை தான், ஆனால் தலைப்புக்கும் அந்த கதைக்கும் அவ்வளவாக சம்பந்தம் இல்லை என்று அவர் அவருடைய அந்த கதையை பற்றி சொல்லுவார்கள். என்ன கதை அப்படின்னா, அனந்தசாமி அப்படின்னு ஒரு வைத்தியர், நாட்டு வைத்தியர், நல்லா ஒரு கருப்பு நிறம் கொண்ட, மனிதநேயம் உள்ள, சின்ன வயதிலேயே தந்தையை இழந்த, தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு நாட்டு வைத்தியர். அவருடைய திருமண வயதின் போது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளன்று மணப்பெண் வீட்டிற்கு போய் அந்த மணப்பெண்ணை பார்த்து, மிக அழகாக ஒரு பேராசிரியர், இந்த பெண்ணை எனக்கு கொடுத்து வந்திருக்கிறார்களே, இந்த தாழ் மனப்பான்மை அளவுக்கு அதிகமாக கொண்டு நான் வரேன்னு சொல்லாம கொள்ளாம ஓடி ரிஷிகேஷுக்கு போய்விடுகிறார், தப்பித்து போய்விடுகிறார். தப்பித்தல் மனோபாவம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாரு. இவரை காணும் காணும் தேடிட்டே இருக்க மணிக்கணக்காகுது, அப்புறம் வரலன்னு தெரிஞ்சு போயிருந்தாங்க. அந்த கல்யாணம் நின்று போயிருக்கிறார். அதன் பிறகு பல வருடங்கள் கழிச்சு அந்த ஊருக்கு வந்து அவங்க யாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாம் இடம் மாறிட்டாங்க. ஒரு தலைமுறைவா இருக்கிற மாதிரி இருந்து வைத்திய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு ஒரு சென்னையில, அன்றைக்கு இருந்த சென்னை 60களின் சென்னையில, ஒரு டப்பா நிறைய மூலிகைகளையும் கஷாயமும் பொடி எல்லாம் எடுத்துக்கொண்டு தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம், வயிற்று வலிக்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளாக போவாரு. ஒவ்வொரு வீட்லையும் பேசி கொடுப்பாங்க, ஒரு காப்பி கொடுப்பாங்க, குடிச்சுக்குவாரு. அவங்களுக்குள்ளவங்களுக்கு பொடி, சூரணம் போன்றவற்றெல்லாம் மருந்தா கொடுப்பாரு. எந்த காசும் கேட்க மாட்டாரு, அவங்க கொடுத்தா அனுபவிக்கிடுவாரு. அப்படி ஒரு ஒரு மக்கள் சேவையிலேயே தன்னை கரைத்துக் கொண்டு
தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நபராக அனந்தசாமிங்கிற கதாபாத்திரம் கதையினுடைய கதை. பெரும்பாலும் தி ஜானகிராவனுடைய கதைகள்ல ஆண் கதாபாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப நேர்மையானவர்களா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, ஒழுக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் அழகு குறைஞ்சவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் கரும்பு நேரம் படைத்தவர்களா இருப்பாங்க. இதுதான் பெரும்பாலான அவருடைய கதாபாத்திரங்களினுடைய இயல்பு, ஆண் கதாபாத்திரங்களுடைய இயல்பு. இதற்கு நேர்மாறாக பெண் கதாபாத்திரங்களை அழகு பதுமைகளாக, தேவதைகளாக, ரொம்ப படித்தவங்களாக, ரொம்ப அறிவாளிகளாக அப்படி படைப்பாங்க. ஆனா சில கதைகள்ல வந்து கதாநாயகிகள் கொஞ்சம் ஒழுக்கம் தவறினவர்களாகவும் அவர் படைத்திருக்கிறார். மரப்பசு போன்ற, அம்மா வந்தால் போன்ற கதைகள். ஆனால் இந்த கதையில ருக்மிணி அப்படிங்கிறவங்க கதாநாயகி, ஒரு பேராசிரியை. அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய கல்லூரியிலே அனில் ஜோஷின்னு ஒரு பேராசிரியர் பலமுறை இவங்களை விரும்பி அவர் திருமணம் செய்து கொள்வதற்காக கேட்கிறார். இந்த அம்மா யாரையும் அவங்க சம்மதிக்கல. காரணம், இவங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அன்று இந்த இவருடைய அப்பாவித்தனமான முகமும் இவரை அவங்க பிடிச்சிருக்குது, பிடித்து விடுகிறது. ஆனாலும் இவர் அந்த ஒரு காட்சியை சொல்லுவார் ஜானகிராமன். அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரயில்ல இருந்து இறங்கி ரயில் அடி, தஞ்சாவூர் பாஷையில் அப்படித்தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் சொல்ற வழக்கார்கள்லாம் ஆங்கில கல்வியினுடைய விளைவாக தென் மாவட்டங்கள்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் படித்ததனுடைய விளைவு சொன்ன வார்த்தை. திருச்சி தஞ்சாவூர் பகுதி, மாயவரம் பகுதி, கும்பகோணத்துலாம் ரயில் அடி தான் சொல்லுவாங்க. ரயில் அடியிலிருந்து இறங்கி போறோம். அந்த பெண்ணினுடைய வீட்டுக்குள்ள போகும்போது உள்ள நுழைந்ததுமே வாசலில் ஒரு விவேகானந்தர் படம் மாட்டியிருந்தது. அது இவரை பார்த்து ஒரு முறைத்த மாதிரி பார்த்த மாதிரி, நீ கடாக்கு வந்த என்று கேட்டால் போல ஒரு பிரமை தோன்றுகிறது. தாழ்மனப்பான்மையை வெளிப்படுத்தியிருப்பார். அது பிறகு காஃபி கொடுத்தாங்க. அந்த பெண்ணை வர வச்சாங்க, பார்த்தாரு. அதுல ஒரு ரெண்டு விதமான உரையாடல்ல வரும். ஒரு உரையாடல்ல ஜானகிராமன் சொல்வாரு, நல்ல அழகான பெண்களை பார்த்தால் இந்த ஆண்களுக்கு அவர்களுடைய அழகை எதிர்கொள்ள தெரியவில்லை அப்படின்னு ஒரு நாகம்மாள் ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி ஒரு வசனம் வரும். இவரே சொல்வார், நல்ல அழகு வாய்ந்த அந்த பேரழகான இந்த பெண்ணை எனக்கு கொடுத்து முன்வந்தார்களே, இதை போன்ற கொடுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக் கொடுத்து நான் வாரே போய் அடுத்த டைம் எப்படி பார்த்து கிளம்பி போயிருவார் தான் சொல்லுவார். இதான் அந்த திரும்ப 30 வருடங்களுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி கதையில காட்சி வரும். நாகம்மாள்ங்கிற அம்மா வீட்டுக்கு ஒரு அடிக்கடி போய் மருந்துகள் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்களேன், இங்க எல்லாருக்கும் சேவை செய்யுங்க, சரி இன்னைக்கு இருங்க, இங்க உள்ள சாப்பிட்டுதான் போனோம் அப்படின்னு சொல்லி இவருடைய இளமை காலத்து வாழ்க்கையை கிளறுவாங்க. கிளறின பிறகு இப்படி ஒரு பெண்ணு கூட எனக்கு நிச்சயமாகறமா இருந்தது, இப்ப அவங்க எங்க இருக்காங்களோ கல்யாணம் எத்தனை குழந்தைகள் இருக்கோம், நாங்க மேமேலே பார்த்து போயிட்டேன்னு சொல்லுவார். அந்த பொண்ணு கேட்பான், இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்க அடுத்த வாரம் வாங்க, உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன் மாதிரி. இவருக்கு என்னன்னே தெரியாது, ஒரு மாதிரி குற்ற உணர்வும் அதிகமா இருக்கும். அதே போல அடுத்த வாரம் வரும்போது அவங்களை வரவழைப்பாரு. இவருக்கு அப்படி சங்கடமா தெரியும், அவங்க முகத்தை நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு சங்கடப்படுவாரு. அதன் பிறகு அவங்க வந்து இவரை இன்னமும் விரும்பிட்டு தான் இருப்பாங்க. உடலால் இணையக்கூடிய வாழ்க்கையெல்லாம் நான் விரும்பல, உங்களை பார்த்துட்டு இருந்தாலே போதும், எனக்கு எந்த விதமான வேற எண்ணும் வேண்டாம், நிச்சயிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி அவங்க இவருடைய சேவைக்கு உதவி செய்யறாங்க. கடைசியில இவரும் மனம் மாறி ஒரே வீட்டில் இவருடைய மருத்துவ சேவைகளுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணிட்டு அவங்க கல்லூரி பணிகள் ஆற்றின மாதிரி கதையை முடிச்சுருக்கோம். இதுதான் அங்கேயாரமதி கதை. இந்த கதையில இன்னொரு கிளைக்கதை உண்டு. ஒரு சினிமா நடிகர், அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணு, அவரை விரும்பக்கூடிய வேற ஒரு பெண்ணு, ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்றது ஒரு கதையை நிகழ்ச்சிட்டு. இந்த தொடர்கதைகள்ல ஒரு கருத்து என்னன்னா, வார வார வாசகர் கடிதங்கள் வரும். இந்த கதைகளை படித்துவிட்டு வாசகர் கடிதங்கள் இப்பெல்லாம் மெயில்ல சொல்லி 2 நிமிடத்துக்குள்ள 3 நிமிடத்துக்குள்ள தகவல் எடுத்துருந்தாங்க. ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி எழுதி போட்டு அந்த போஸ்ட் கார்டு சென்னைக்கு போறதுக்கு 3 நாள் ஆகும். அதுக்கு பிறகு அந்த அவங்களுடைய காரியாலயத்துக்கு போய் அதை பிரித்து பார்த்து அதுல தரமான வாசகர் கடிதங்களா இருந்தால் அவங்க பிரசுரிச்சு, அதன் பிறகு அந்த தன்னுடைய வாசகர் கடிதம் வந்தது இவருக்கு இவர் கண்ணுக்கு தெரியவே 4-5 நாளும் ஆகி இப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த வாசகர் கடிதங்கள் என்பவை ஒரு நடிகை நாடகம் பார்க்கலாம்னு ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி உண்மையான பிரதிபலிப்பு ரிஃப்ளக்ஷன். அதான் அந்த கதையினுடைய போக்கு ஜனங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்கள் அந்த வாசகர் கடிதங்களினுடைய கருத்துக்கள் வாயிலாகவே ஜானகிராமன் தன்னுடைய கதைப்போக்கை மாற்றிக்கொண்டது உண்டு. எடுத்துக்காட்டு மோகமுள். மோகமுள் கதையில பாபு யமுனான் 2 கதாபாத்திரத்தை சொல்லி அவங்களை 2 பேரும் இணைத்து வைங்கள் இணைத்து வைங்கள்னு கடிதம் வந்துட்டே இருக்கும், நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஒரு நாவல், அஞ்சே ஆரம்பிலே என்ற ஒரு நாவல். பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பெரிய நாவல். 62ல இருந்து 64 வரை கல்கியில வந்த நாவல். அப்பெல்லாம் கோபுலுன்னு ஒரு ஓவியம் இருந்தாரு, ஜெயராஜி, கோபுலு, மாதவி,
ராமன் ஓவியர்கள் உமாபதி போன்ற ஓவியர்களுடைய ஓவியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகனுக்கு தான் இருப்பான், அந்த கதாநாயகி தான் இருப்பாங்கிறதுக்கு அந்த காட்சிக்கு படம் வரைவாங்க. அது அது ஒரு காலகட்டம். இப்ப நம்முடைய கற்பனைக்கு வேலையே இல்லாத மாதிரி இதாகிவிடுகிறது. இப்ப வரக்கூடிய தொலைக்காட்சி சீரியல்களும் அன்றைக்கு வந்த கதைகளும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. இது செயற்கையான ஒரு ஒரு இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு மக்களை எப்படியாவது ஒரு வகையில குறிப்பா பெண்களை குறிவித்து கதை சொல்ற ஒரு பாடி, வில்லத்தனம் கொடூரம் எல்லாம் நிறைந்ததாக இன்றைக்கு தொலைக்காட்சி தொடர்கள் போய்கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு இருந்த ஒரு கிளாசிக் தன்மை இப்போதைக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் இது ஒரு நல்ல நாவல், பலரும் படிக்கிறாத ஒரு நாவல். அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நண்பர்கள் முனைவர் வினோத், முனைவர் ஸ்ரீதர், முனைவர் அசோக்குமார் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு எழுத்தாளர் ஸ்ரீபதி அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள், அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.